ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு திராவிட கட்சிகள் ஆட்சி செய்தாங்க. இந்த அடிக்கட்டுமானத்தை உடைக்க தவறிடுச்சா திராவிட கட்சி? இந்த உரையாடலை உருவாக்கியது திராவிட கட்சி. ஆனால் அதனுடைய அடி வேற ஆணி வேற பிடுங்க முடியாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்றது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலை இல்லை. இது வந்து திராவிட இயக்கத்தின் மீதான வெறுப்பிலிருந்து வைக்கப்படுகிற விமர்சனமா நான் பார்க்கறேன். பொது தொகுதியில பட்டியலின சமூக வேட்பாளரை நிறுத்த மறுக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும். இது லாஜிக், இது வந்து லாஜிக் கரெக்டா இருக்கும். பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறது தான் முக்கியம். நான் கூட கொல்லப்படலாம்ன்ற ஒரு செய்தியை சொல்றேன். நான் வந்து இந்த இடத்துலயும் அச்சப்பட்டதை சொல்லல, அல்லது ஒரு பெரிய சிம்பத்தியை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவினுடைய கொடி தேசிய கொடி மாற்றப்படும் இப்படிலாம் சிலரை சொல்லிட்டு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே வாக்களிக்க முடியாது. முரசு மன்றம் இன்று காலை 11:30 மணிக்கு, மறு ஒளிபரப்பு 10:30 மணிக்கு. காண தவறாதீர்கள்.